தியானலிங்கத்தின் துணை ஆலயமாய் பெண்மையின் சக்திமிக்க சன்னிதானமாய் உருவாகியுள்ளது லிங்க பைரவி. லிங்க பைரவி என்பதே மிகவும் புதிய வடிவம். லிங்க பைரவி முற்றிலும் வித்தியாசமான தன்மையில் இருப்பாள். கருணை மிக்கதாய், உக்கிரமிக்கதாய், சக்தி மிக்கதாய், வண்ணமிக்கதாய் இந்த தெய்வம் அமைந்துள்ளது. இயல்பும் மனிதமும் நிரம்புவதாய் தாய்மையின் அம்சத்துடன் பெண் தன்மையின் முழுமையாகவும் உச்ச சக்தியின் பாகமாகவும் விளங்கும் லிங்க பைரவி தனித்தன்மையும் பரிவும் கொண்டது. இக்கோயில் ஜனவரி 2010 சத்குருவால் உயிர் சக்தி பயன்படுத்தி பிராண பிரதிஷ்டை மூலம் தேவி பிரதிஷ்டை செய்யப்பட்டார். உடல் நலம், நலவாழ்வு, பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றை தருவதில் லிங்க பைரவியின் சக்தி நிலை தீவிரத்தன்மையுடன் இருக்கும். மேலும் பொதுமக்கள் தங்கள் தேவைகளுக்கு ஏற்ற வகையில் பலவிதமான அர்ப்பணிப்புகளாக அபய சூத்ரா, நெய் தீபம், மாங்கல்ய பல சூத்ரா, சர்ப்ப சேவா, விளக்கு சேவை, கேச அர்ப்பணம், அன்னதானம் போன்றவைகளையும் மனித வாழ்வின் முக்கிய தருணங்களான நாமகரணம், நிச்சயதார்த்தம், திருமணங்கள், கணவரின் 60வது வயதில் நடக்கும் சஷ்டியப்த பூர்த்தி வைபவங்கள் ஆகியவற்றை தேவியின் முன்னிலையில் தேவியின் அருளுடன் கொண்டாடலாம். ஒவ்வொரு பௌர்ணமியின் போதும் சிறப்பு அபிஷேகம், உற்சவமூர்த்தியின் ஊர்வலம், தியானலிங்கத்தின் முன் ஆர்த்தியும் நிகழும். தினந்தோறும் 3 வேளைகளில் தேவிக்கு நடைபெறும் அபிஷேகத்திலும் 11 வித அர்ப்பணிப்பிலும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பலன் பெறலாம். தியானலிங்கம் மனித வாழ்வின் ஆன்மீக மேம்பாட்டுக்கு வழி செய்கையில் லிங்க பைரவி நலவாழ்வுக்கும் பொருளாதார மேம்பாட்டுக்கும் துணை நிற்கும்.